நேற்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வந்து வெளியிட்டார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக என் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் அண்ணாக்கு கொட்டி போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் தான் வந்து தொடங்குவாங்க. ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது. ஒன்று மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள் அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்றைக்கி மீனாட்சி அம்மா அருளால் ஆசி பெறணும். இந்த மதுரை மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கடவுளை வேண்ட வந்திருக்கு, மீனாட்சி அம்மனை வேண்ட வந்திருக்கேன். சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் இதனை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வித்தியாசமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள். அவர்களும் குடிமகன்கள் தான், எல்லாருக்கும் அரசியலுக்கு வரலாம், எல்லோரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலாம்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பொதுவான கருத்து இருக்குது, வெறும் இளைஞர்கள் 18 வயசுக்கு உள்ளப்பட்டவங்களாம் இங்கே இருக்காங்க, மற்றபடி யாரும் அங்கே கிடையாது. ஒரு பெரிய ஆளுமைனா விஜயை தவிர அங்கே வேறு யாருமே தெரியாது கட்சியில் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாட்டை ஆள முடியும்? வெறும் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிற கட்சிங்கன்னு சொல்லி மக்கள் முன்னிலையில் இல்லை 50% உண்மை தான், சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அண்ணன் கட்சி இப்போ ஆரம்பிக்கல, நற்பரிமன்றம் ஆரம்பிச்சது 2009க்கு மேலே. 2009லேருந்து மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு, இன்றைக்கி அரசியல் இயக்கமாக மாறி இருக்கு. நிறைய 40 வயது கடந்தவங்களாம் இங்கே இருக்காங்க, நிறைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. கண்டிப்பாக போக போக தானே தெரியும். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அரசியலுக்கும் வந்துட்டாலே பல்வேறு இழப்புகள், பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் சந்திக்க வேண்டியது கண்டிப்பாக. விஜயகாந்தோட மண்டபம், அவருடைய சொத்துக்கள்லாம் என்னாச்சு, அந்த பயம் விஜய்க்கு இருக்கா? நீங்கள் பேசின அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு தைரியமாக தான் இருக்காரா? இல்லை, பயம் எல்லாருக்குமே இருக்கும், அது வந்து பொறுப்புள்ள பயம். மற்றபடி தயக்கம்லாம் கிடையாது. அவருக்கு வந்து தெளிவாக ஒரு 3-4 வருஷம் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. நான் பர்சனலாக அவரோட பழகினதுனால தெரியும், அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆழமாக சிந்திச்சு தான் முடிவு எடுப்பார். ஆனால் பிரச்சனைகள் வரத்தானே செய்யும், அதுக்காக பயம்லாம் கிடையாது. விக்கிரவாண்டி கிடைச்சிருக்கு, அது பற்றி உங்களுக்கு கருத்து? இது அரசியல், அது வருத்தம் தான். மதுரை கிடைக்காம போயிருக்கு, ஒரு சம்பிரதாயம் சொல்கிறாங்க மதுரையை, அது கிடைக்காம உங்களுக்கு போயிருக்கு. நீங்களே சொன்னீங்கல்ல, நிறைய துன்பங்கள் போராட்டங்கள் தடங்கள் எல்லாமே வரும். அதை பொறுமையாக அறிவுபூர்வமாக அதை கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு அதில் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நம்ம விஜய் அண்ணா கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.